வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தில் நேற்று 7,819 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இது புதிய உச்சம் என அதிகாரிகள் கூறினர். நேற்று 96,513 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 4,733 ஆண்கள், 3,086 பெண்கள் பாசிட்டிவ் என உறுதியானது. இதில் 288 பேர் குழந்தைகள், 1,225 பேர் 60 தாண்டியவர்கள். அதிகபட்சமாக சென்னையில் 2,564 பேர் பாதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டில் 772, கோவையில் 540. குறைந்தபட்சமாக அரியலூரில் 22 பேரும் பெரம்பலூரில் 2 பேரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். நேற்று அரசு மருத்துவமனையில் 13 பேரும் தனியார் மருத்துவமனையில் 12 பேரும் மரணமடைந்தனர். தமிழகத்தில் இதுவரை 12,970 பேர் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளனர். கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவுகிறது என சென்னை மாநகராட்சி கமிஷனர் பிரகாஷ் தெரிவித்தார். சென்னையில் வீடு வீடாக காய்ச்சல் கண்டறியும் பணியில் 12,000 பேர் ஈடுபட்டுள்ளனர். வார்டுக்கு 2 முகாம்கள் வீதம், நகரில் 400 காய்ச்சல் முகாம்கள் தொடங்கப்படும். 12 பரிசோதனை மையங்கள் சனிக்கிழமை முதல் செயல்படும். கல்லூரிகளில் மீண்டும் கொரோனா மையங்கள் ஏற்பாடு செய்து 12,000 படுக்கைகள் தயாராக உள்ளன என்றார். 15,00,000 தடுப்பூசிகள் ஸ்டாக் இருப்பதால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வர வேண்டும் என கமிஷனர் அழைத்தார். குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக சென்னை உட்பட பல ஊர்களில் மழை பெய்கிறது. இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்தது. தமிழகத்தின் உள் மற்றும் மலையோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி தியேட்டரில் கர்ணன் படம் இரவு காட்சி பார்க்க 5 வாலிபர்கள் வந்தனர். குடிபோதையில் இருந்ததால் ஊழியர்கள் உள்ளே விடவில்லை. டிக்கெட் பணத்தை திருப்பிக் கொடுத்து வெளியேற்றினர். படம் ஓடிக்கொண்டிருந்தபோது 5 பேரும் மீண்டும் வந்தனர். பெட்ரோல் நிரப்பிய பாட்டிலை பற்ற வைத்து தியேட்டருக்குள் வீசினர். அது தியேட்டர் வளாகத்தில் விழுந்து வெடித்து சிதறியது. 5 பேரும் ஓடிவிட்டனர். போலீஸ் வழக்கு பதிவு செய்து சிலரை பிடித்து விசாரிக்கின்றனர். பெயர்களை வெளியிடவில்லை. திருவெற்றியூர் கற்பூர வியாபாரியை கொலை செய்ததாக பவித்ரா என்ற 24 வயது பட்டதாரி கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் ஜாமீனில் வெளிவந்தார் பவித்ரா. அவருடைய அப்பா கல்லீரல் நோயால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அம்மா அவருக்கு சாப்பாடு கொண்டு போயிருந்தார். அண்ணன் வேலைக்கு சென்று விட்டான். வீட்டில் தனியாக இருந்த பவித்ரா நேற்று தூக்கு கயிறாக தெரிக்கப்பட்ட துப்பட்டாவில் பிணமாக தொங்கினார். சிறைக்கு சென்று வந்ததால் ஏற்பட்ட மன அழுத்தத்தாலும் தந்தை உடல்நிலை குறித்த கவலையாலும் தற்கொலை செய்து கொள்வதாக பவித்ரா கடிதம் எழுதி வைத்திருந்தார் என போலீசார் தெரிவித்தனா்.